வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது ரயில்வே ஜூனியர் இன்ஜினியரிங் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் சிலபஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஃபார் தி டக்டைல் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பில் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் ஃபார் டக்டைல் மெட்டீரியல். நம்மளுக்கு டக்டைல் மெட்டீரியல்னால் நம்மளுக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயம், டக்டைல் மெட்டீரியல்னால் கம்பியாக மாற்றக்கூடிய தன்மை, அதாவது உடையாமல் கம்பியாக மாற்றும் தன்மை உடைய பொருள் மெட்டீரியல் எல்லாமே நம்ம டக்டைல் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இப்போ டக்டைல் மெட்டீரியலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அப்படின்னா மைல்டு ஸ்டீல் தான் சொல்லுவாங்க. மைல்டு ஸ்டீலை வந்து நம்ம ஒரு டெஸ்ட்டுக்கு உட்படுத்தி அதனுடைய ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரைஞ்சோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த டாபிக் ஓவர். இப்போ மைல்டு ஸ்டீலில் நம்ம எந்த டெஸ்ட்டுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின். இது வந்து இதே கூட க்வெஸ்சனே கேட்பாங்க, மைல்டு ஸ்டீலில் உட்படுத்தக்கூடிய டெஸ்டிங் மிஷின் வந்து யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷினுக்கு உட்படுத்துவாங்க. அப்படி உட்படுத்தி நம்ம ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரையலாம். இப்படி ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் வரைகிறதுனால அவங்க கேட்கக்கூடிய கொஷின்ஸ் என்ன, எந்த மாதிரியான கொஷின்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம் இப்படி கொடுத்துட்டு இந்த டயக்ராமே கொடுத்துட்டு இந்த ஏ பாயிண்ட் என்ன, பி பாயிண்ட் என்ன, சி பாயிண்ட் என்ன, டி பாயிண்ட் என்ன, இ பாயிண்ட் என்ன, எஃப் பாயிண்ட் என்ன அப்படின்னு கூட கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ நம்மளுக்கு ஏ பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஜீரோ அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓ டு ஏ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரொபோஷனலிட்டி லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயினும் ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெஸ்ஸும் எடுத்துக்கிறோம். இப்போ யூனிவர்சல் டெஸ்டிங் மிஷின் மூலமாக உட்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ லோடு வந்து ஒய் ஆக்சிஸிலும் சேஞ்ச் இன் லென்த் வந்து பார்த்திங்கன்னா எலாங்கேஷனை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸிலும் எடுத்து நம்ம கணக்கிட்டு நம்ம யூடி மிஷின் மூலிமா நம்ம கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கிறது வந்து லோடு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்வல் டு லோடு பை ஏரியா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து லோடு ஒய் ஆக்சிஸில் எடுத்துருக்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுனும் ஸ்ட்ரெயின் சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த் தான் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இங்கே பர்சன்டேஜ் எலாங்கேஷனுங்கிறதுனால ஸ்ட்ரெயினை வந்து எக்ஸ் ஆக்சிஸிலும் எடுத்து நம்ம டயக்ராம் வரையலாம். அப்படி வரையும்போது நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏ பாயிண்ட் வரலும், ஓவிலிருந்து ஏ பாயிண்ட் வரலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அந்த லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலி லிமிட் லைன், இதிலிருந்து இது வரலும் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலி அதாவது ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும். கிராஜுவலாக ஸ்ட்ரெஸ் அதிகரிக்கும் போது ஸ்ட்ரெயினும் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக அதிகரிக்கும். இது வந்து நேர்கோட்டு பாதையில் இருக்கும், அதாவது இன்க்ளைன்டு ஸ்ட்ரைட் லைனில் கிடைக்குது. அப்படி கிடைக்கிறது வந்து ஏ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ப்ரொஃபஷ்னலி லிமிட், இது வரலும் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் லிமிட்னு சொல்கிறாங்க. அடுத்தது பி பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் லிமிட், இது வந்து ஒரு கர்வுடு லைன் கிடைக்குது, இது வந்து பி பாயிண்ட் எலாஸ்டிக் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சி பாயிண்ட்டு அப்பர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டி வந்து லோயர் ஈல்டு பாயிண்ட், அதாவது சியிலேருந்து டி வரலும் பார்த்திங்கன்னா ஈல்டு பாயிண்ட், அதாவது ஈல்டு பாயிண்ட் அப்படின்னா லோடு அதிகரிக்காமலே வந்து ஸ்ட்ரெயின் அதிகரிக்கும், அப்படி அதிகரிக்கிற பாயிண்ட் வந்து ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து சியிலேருந்து டி வரலும் நடக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து அவங்க ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இ பாயிண்ட் அப்படின்னா அல்டிமேட் பாயிண்ட், அதாவது அல்டிமேட் பாயிண்ட்னா இந்த ஒரு பொருள், அதாவது இப்போ நான் டக்டைல்டு மெட்டீரியலான மைல்டு ஸ்டீல் வந்து அதிகரிக்கக்கூடிய மிக அதிகமான லோடு அப்படின்னு பார்த்திங்கன்னா இ பாயிண்டில் தான் இருக்கும், அது வந்து அல்டிமேட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது எஃப் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் பாயிண்ட், அதாவது லோடு வந்து இ பாயிண்ட்டுக்கு மேலேயும் நம்ம லோடு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த மல்டி ஸ்டீலானது அந்த லோடை தாங்காமல் அந்த லோடு அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து எஃப் பாயிண்ட்டில் உடஞ்சி போயிடும். உடஞ்சி போகிற அந்த பாயிண்ட் வந்து எஃப் பாயிண்ட், ஃப்ராக்சர் பாயிண்ட் ஆர் பிரேக்கிங் பாயிண்ட். இது வந்து பாயிண்ட்டு கொடுத்துட்டு இந்த எந்த கொஷின் வேணாலும் கேட்கலாம், இதிலேருந்து 50 கொஷின்ஸ்க்கு மேலே கேட்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் இந்த டாபிக், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் டயக்ராம். இது வந்து ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒய் ஆக்சிஸில் ஸ்ட்ரெஸ்ஸும் எக்ஸ் ஆக்சிஸில் ஸ்ட்ரெயினும். இப்போ ஸ்ட்ரெயினுக்கு வந்து எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது, அதே ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூனிட் இருக்குது. இதில் இந்த மாதிரி ஏ பாயிண்ட் என்ன, பி பாயிண்ட் என்ன, சி பாயிண்ட் என்ன, டி பாயிண்ட் என்ன, இ பாயிண்ட் என்ன, எஃப் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, ஏ பாயிண்ட் வந்து ப்ரொஃபஷ்னலி லிமிட், பி பாயிண்ட் எலாஸ்டிக் லிமிட், சி பாயிண்ட் அப்பர் ஈல்டு பாயிண்ட், டி பாயிண்ட் லோயர் ஈல்டு பாயிண்ட், இ பாயிண்ட் வந்து
அல்டிமேட் பாயிண்ட், எஃப் பாயிண்ட் வந்து ஃப்ராக்சர் பாயிண்ட் ஆர் பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதோடைய விளக்கங்களை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்பெசிமன் ஏவில் ஸ்பெசிமனில் செயல்படும் லோடானது கிராஜுவலாக அதிகரிக்கும் போது ஸ்பெசிமனில் டெவலப் ஆகும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அதனால் உண்டாகும் ஸ்ட்ரெயினுக்கும் இடையான தொடர்பானது பாயிண்ட் ஏயை அடையும் வரை நேர்கோட்டில் உள்ளது. இந்த பாயிண்ட் ஏவிற்கு ப்ரொஃபஷனலி லிமிட் என்று பெயர். அதை தான் நான் முதல்ல சொன்னது தான், இது வந்து கிராஜுவலாக நேர்கோட்டில் போகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ரொஃபஷனலி லிமிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்பெசிமனில் செயல்படும் லோடானது மேலும் அதிகரிக்கும் பொழுது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயினுக்கு இடையேயான தொடர்பானது நேர்கோட்டிலிருந்து விலகி சென்று கர்வாக விளக்கப்படுகிறது. இந்த கர்வாக விளக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கர்வாக ஏவிலிருந்து பி வரலும் பார்த்திங்கன்னா கர்வாக அப்படியே வளைஞ்சிருக்கு, அது வந்து பி பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்பெசிமனில் செயல்படும் லோடானது மேலும் அதிகரிக்கும் பொழுது லோடு ஆனது பாயிண்ட் சியை அடைந்தால் லோடை அதிகரிக்காமலே ஸ்ட்ரெயினானது அதிகரிக்க தொடங்க ஆரம்பிக்குது. அந்த பாயிண்ட் வந்து சி பாயிண்ட், அப்பர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அடுத்து பார்த்திங்கன்னா லோடை அதிகரிக்காமல் அதிகரிக்கும் ஸ்ட்ரெயினானது எப்பொழுது நிறுத்தப்படுகின்றதோ அந்த பாயிண்ட்டுக்கு லோயர் ஈல்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதேமாதிரி டி பாயிண்ட் வந்து அதிகரித்து கொண்டே சென்று மேக்சிமம் லோடை அடைகின்றது, மேக்சிமம் லோடு அடையும் போது அது வந்து பாயிண்ட் ஈயிற்கு அல்டிமேட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லோடு பாயிண்ட் ஈயிற்கு மேலும் அதிகரிக்க முற்பட்டாலுமே கூட அது ஸ்பெசிமனில் லோடானது தானாகவே குறைய ஆரம்பிக்குது. அந்த குறைய ஆரம்பிக்கிற பாயிண்ட்டு தான் பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருப்பேன், குறைய ஆரம்பிக்கிற பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈயிலேருந்து எஃப் வரலும் பார்த்திங்கன்னா லோடு வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வந்து எஃப் பாயிண்ட்டில் வந்து உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் பாயிண்ட், எஃப் பாயிண்ட் வந்து பிரேக்கிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக்கிங் பாயிண்ட் அடுத்து ஃப்ராக்சர் பாயிண்ட், அது உடையும் தன்மை உள்ள நிலை. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ எல் வந்து ஆரம்ப நிலையில் ஒரு ஸ்பெசிமினுடைய அதாவது மைல்டு ஸ்டீலினுடைய லெங்த் என்ன அப்படிங்கிறதையும், எல் நாட் அப்படின்னா உடைஞ்ச போது அதனுடைய நீளம் எவ்வளோ அப்படிங்கிறதையும் எல் நாட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டி வந்து ஆரம்பத்தில் ஸ்பெசிமினுடைய டயாமீட்டர் என்ன அப்படிங்கிறது டி, ஏவோட வேல்யூ ஸ்பெசிமினுடைய கிராஸ் செக்ஷனல் நார்மல் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அடுத்து டி நாட் அப்படின்னா உடைஞ்ச போது அதனுடைய டயாமீட்டர் என்ன, அதேமாதிரி உடைஞ்ச போது அதனுடைய ஏரியா என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். இதன் மூலிமா நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் கண்டுபிடிக்கலாம். பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷனே கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன்னா ஸ்பெசிமனின் ஃபைனல் நீளம் மைனஸ் ஸ்பெசிமனின் ஆரம்ப நீளம் டிவைடட் பை ஸ்பெசிமனின் ஆரம்ப நீளம் இன்ட்டு ஹண்ட்ரட், அதாவது எல் நாட் மைனஸ் எல் டிவைட் பை எல் இன்ட்டு ஹண்ட்ரட், அதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன். பர்சன்டேஜ் ஆஃப் எலாங்கேஷன் அப்படின்னா எல் நாட் மைனஸ் எல் டிவைட் பை எல் இன்ட்டு ஹண்ட்ரட். அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் இன் ஏரியா அப்படின்னா ஸ்பெசிமனின் ஆரம்ப கிராஸ் செக்ஷனல் ஏரியா மைனஸ் ஸ்பெசிமனின் நெக் ஏரியா, அதாவது உடைந்த ஏரியா டிவைட் பை ஸ்பெசிமனின் ஆரம்ப கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதாவது ஏ மைனஸ் ஏ நாட் டிவைட் பை ஏ இன்ட்டு ஹண்ட்ரட். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ். எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ்னால் நான் சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு பொருளின் மீது எலாஸ்டிக் லிமிட் லோடு செயல்படும் பொழுது அப்பொருளில் டெவலப் ஆகும் ஸ்ட்ரெஸ் இருக்குது எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். எலாஸ்டிக் லிமிட்டில் செயல்படும் லோடான அளவு டிவைட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா தான் எலாஸ்டிக் லிமிட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஈல்டு ஸ்ட்ரெஸ். ஈல்டு ஸ்ட்ரெஸ்னால் ஒரு பொருளின் மீது செயல்படும் லோடு அதிகரிக்காமலே பொருளின் ஸ்ட்ரெயினில் ஸ்ட்ரெயின் அதிகரிக்குமானால், அதுதான் நான் சொன்னது சியிலேருந்து டி வரலும் இருக்கிற பாயிண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஈல்டு ஸ்ட்ரெஸ். அந்த பாயிண்ட் வந்து ஈல்டு பாயிண்ட், அதாவது லோடு வந்து நார்மலாக இருக்கிற லோடு இருக்கும்போதே ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெயின் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகரிக்காமலே ஸ்ட்ரெயின் அதிகரிக்கிற அந்த பாயிண்ட் வந்து ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பொருளின் மீது செயல்படும் லோடு அதிகரிக்காமலே அதனுடைய ஸ்ட்ரெயினானது அதிகரிக்குமானால் அதற்கு ஈல்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈல்டு பாயிண்டில் உள்ள லோடில் டெவலப் ஆகும் ஸ்ட்ரெஸ்ஸிற்கு ஈல்டு ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபார்முலா, ஈல்டு பாயிண்டில் செயல்படும் லோடின் அளவு டிவைட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அடுத்தது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்.
அடுத்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னால் ஒரு பொருள் தாங்கக்கூடிய அதிகப்படியான லோடின் அளவிற்கு அல்டிமேட் லோடு என்று பெயர். அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னால் நாங்கள் சொல்லியிருக்கிறத இ பாயிண்ட்டில் சொல்லியிருக்கிறது தான் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். லோடினுடைய அல்டிமேட் பாயிண்ட் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பொருள் தாங்கக்கூடிய அதிகப்படியான லோடின் அளவிற்கு அல்டிமேட் லோடு என்று பெயர். அந்த அல்டிமேட் லோடால் உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்னால் லோடு அட் அல்டிமேட் பாயிண்ட் டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதுதான் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ். அடுத்து பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்னால் எஃப் பாயிண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருள் செயல்படும் லோடானது அல்டிமேட் லோடிற்கு மேலும் அதிகரிக்க முற்படும் பொழுது தாங்கக்கூடிய லோடின் அளவானது குறைகின்றது. இதுதான் இது வந்து எஃப் பாயிண்டில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு பொருளில் செயல்படும் லோடானது அல்டிமேட் லோடிற்கு மேலும் அதிகரிக்க முற்படும் பொழுது தாங்கக்கூடிய லோடின் அளவானது குறைகின்றது. இது எதனால் என்றால் பொருள் தனது ஸ்ட்ரென்த்தை இழந்து ஃபெயிலராக ஆரம்பிப்பதே காரணம். லோடின் அளவு குறைந்தாலும் ஸ்ட்ரெயினின் அளவு அதிகரித்து கொண்டே சென்று ஒரு குறிப்பிட்ட லோடு அலையும் போது அந்த பொருளானது உடைகிறது அப்படின்னு சொன்னேன். எஃப் பாயிண்டில் உடைஞ்சிருது. அந்த ஒரு பொருள் உடையும் தருவாயில் அதில் உள்ள ஸ்ட்ரெஸ்ஸிற்கு பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. பொருள் உடையும் நிலையில் உள்ள போது செயல்படும் லோடின் அளவு டிவைடட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. இது வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி தான் கண்டுபிடிப்போம். ஆனால் வந்து ஆக்சுவல் பிரேக்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உடைஞ்ச பொருளுடைய ஏரியாவை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் நம்ம கிராஸ் செக்ஷனல் ஏரியாவை வச்சு தான் நார்மலாக கண்டுபிடிப்போம். அடுத்தது ஹூக்ஸ்லா. ஹூக்ஸ்லா என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். அதாவது இந்த விதியின்படி ஒரு பொருளில் செயல்படும் லோடின் அளவானது எலாஸ்டிக் லிமிட்டிற்குள் இருக்கும் பொழுது, அதாவது எலாஸ்டிக் லிமிட்டிற்குள்ளே இருக்கும் பொழுது லோடில் உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸானது ஸ்ட்ரெயினுக்கு நேர்விதத்தில் இருக்கும். எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்கும்போது ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்ட்ரெயின். அதாவது ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்வல் டு கான்ஸ்டன்ட். இது அடுத்து பார்த்திங்கன்னா யங்ஸ் மாடுலஸ். யங்ஸ் மாடுலஸ் அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூக்கு பதிலாக தான் நம்ம யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்கிறோம். யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் தான். இது வந்து என்னென்னா யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயின். எலாஸ்டி அதாவது யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயின். அப்படி இல்லைன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின். யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா ஒரு பொருளின் மீது செயல்படும் லோடானது எலாஸ்டிக் லிமிட்டிற்கு உள்ள போது செயல்படும் லோடு உண்டாகும் எல்லா டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸிற்கும் டென்சைல் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள விகிதம், அல்லது கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள விகிதம் யங்ஸ் மாடுலஸ் என்று பெயர். இதனோட அலகு வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர். அடுத்தது ஷியர் மாடுலஸ். ஷியர் மாடுலஸ் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். அதுதான் இப்போ யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பை கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெயின் ஆர் டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அதே ஷியர் மாடுலஸ் அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஷியர் மாடுலஸ்னு கொடுக்காம மாடுல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு கொடுப்பாங்க. மாடுல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெயின் பை ஷியர் ஸ்ட்ரெஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் பை ஷியர் ஸ்ட்ரெயின் ஷியர் மாடுலஸ் ஆர் மாடுல்ஸ் ஆஃப் ரிஜிடிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு பொருளின் மீது செயல்படும் லோடானது எலாஸ்டிக் லிமிட்டுக்குள் இருக்கும் பொழுது லோடால் உண்டாகக்கூடிய ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸிற்கும் ஷியர் ஸ்ட்ரெயினுக்கும் உள்ள விகிதம் ஷியர் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷியர் மாடுலஸ் வந்து சி என்ற எழுத்தால் குறிக்கிறாங்க. சி அல்லது என் என்ற எழுத்தால் மேக்ஸிமம் சி என்ற எழுத்தால் தான் குறிப்பாங்க. இது வந்து ஷியர் மாடுலஸோட யூனிட் வந்து நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் தான். அடுத்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஒரு பொருளை வழக்கமாக பயன்பாட்டிற்கு பயன்படுத்தும் பொழுது அதில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸிற்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ். அதிகப்படியான ஸ்ட்ரெஸ்ஸிற்கு ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் என்று பெயர். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸின் அளவு அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக தான் இருக்கணும். அதுவும் ரொம்ப கம்மியாக இருக்கணும், மிக குறைவாக இருக்கணும். ஏன்னா
நம்ம அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை விட கம்மியாக இருந்தால் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். அப்படி அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பட்டுன்னு உடஞ்சி போயிடும். அதனால தான் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து மிக குறைவாக இருக்க வேண்டும் ஒர்க் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸை விட. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னா ஒர்க்கிங் லோடு பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதுதான் ஃபார்முலா. ஸ்ட்ரெஸ்னால் லோடு பை ஏரியா, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்னால் ஒர்க்கிங் லோட் பை கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அடுத்து ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பொருளின் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ்ஸிற்கும் அதில் உண்டாகும் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் உள்ள விகிதம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி என்று பெயர். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி இது வந்து அடிக்கடி கேட்குற குவெஸ்டின் தான். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டினா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி ஃபார் ஸ்டீல், ஸ்டீலுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 2-2.5 வரலும் இருக்கும். அதே கேஸ்ட் அயனாக இருந்தால் 4-5 வரலும் இருக்கும். அதாவது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் பை ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் தான் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லோடு ஃபேக்டர் அப்படின்னா அல்டிமேட் லோடு பை ஒர்க்கிங் லோடு தான் வந்து பார்த்திங்கன்னா லோடு ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது லீனியர் ஸ்ட்ரெயின் அல்லது ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். லீனியர் ஸ்ட்ரெயின்னாலும் ஸ்ட்ரெயின்னாலும் ஒன்று தான் அப்படின்னா சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஒரு பொருளின் மீது செயல்படும் பொருளில் ஒரு பொருளின் மீது செயல்படும் லோடு செயல்படும் பொழுது அப்பொருள் லோடு செயல்படும் திசையில் ஏற்படும் டைமென்ஷனல் மாற்றத்திற்கும் ஆரம்ப டைமென்ஷனுக்கும் உள்ள விகிதம் லீனியர் ஸ்ட்ரெயின். லீனியர் ஸ்ட்ரெயின்னாலும் ஸ்ட்ரெயின்னாலும் ஒன்று தான், அதாவது சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவை போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.